ஆசிரியர்களுக்கு சம்பளம் குறைப்பு என்ற தகவல் வெளிவந்துள்ளது. வாங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஆசிரியர்களுக்கு அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற 215,000 அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் கடந்த 15 மாதங்களாக பள்ளிக்கு தொடர்ந்து வருவதில்லை, சரிங்களா? அதனால் அவருடைய சம்பளத்தை பாதியாக குறைத்து அந்த வழியில் கிடைக்கும் பணத்தை முன்களப் பணியாளர்களாக பணிபுரியும் டாக்டர்கள், நர்ஸுகள், சுகாதார பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் இவர்களுக்கு பிரித்து கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை பற்றி அவர் முதலமைச்சர்கிட்ட கேட்டு ஒரு முடிவெடுக்கப்படும் என்ற தகவலை நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூறியிருக்கிறார். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று திருச்சி மணப்பாறை அரசு மருத்துவமனை அந்த இடத்துல ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அரியமங்கலம் குப்பை குடோன் சத்திரம் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் டெர்மினல் 1 பணிகள் ஜூன் மாதம் முடிவடைந்தே விடும். டெர்மினல் 2 பணிகள் இன்னும் 3 மாதத்திற்குள் முடிவடைந்து முழு பயன்பாட்டிற்கு வந்துவிடும். அவ்வாறு பயன்பாட்டிற்கு வரும்போது பேருந்துகள் இந்த டெர்மினல்களுக்குள் வந்து 3 நிமிடம் நின்று பயணிகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் செல்லும் வசதி அமையும். 53 கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடைகள் அமைத்தவர்களுக்கு தர வேண்டும் என்று கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். போக்குவரத்து இடையூறின்றி மக்களுக்கு உபயோகமான பேருந்து நிலையமாக இந்த சத்திரம் பேருந்து நிலையம் இருக்கும். அரியமங்கலம் குப்பை குடோனில் நாள் ஒன்றுக்கு 1,500 டன் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு உரமாக்கப்பட்டு வருகிறது. ஒரு வருடத்திற்குள் குப்பைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டு விடும். வாட்ஸ்அப் மூலம் 100% மாணவர்களை தொடர்பு கொள்ள முடியுமா என்கின்ற சந்தேகம் உள்ளது. நிறைய மாணவர்களிடம் இன்னும் ஸ்மார்ட் போன் கூட இல்லாத நிலை உள்ளது. இருப்பினும் மாணவர்கள் படிப்பறிவு விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அழகு தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. புதிய கல்விக் கொள்கை குறித்து மத்திய அரசிடம் இருந்து எதுவரை எந்த பதிலும் இல்லை. ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை பாதியாக குறைத்து கொரோனா முன்களப் பணியாளர்களுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்துவது குறித்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிக அறிவுறுத்தல் வருகிறது. இது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். இது போன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.